அந்த வலையை தேடி போயிட்டு இருக்கு இந்த நண்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க என்ன சமையல் செய்ய போறோம்னா, வயல்ல பிடிச்ச நண்டை சேர்த்து சேம மொட்டை போட்டு இன்னைக்கு ஒரு புதுமையான முறையில ஒரு குழம்பு வைக்க போறோம். வாங்க சமைக்கலாம். மிளகா மல்லி வறுத்து எடுத்துக்கிறதுக்கு சட்டி வச்சிடலாம். குழம்புக்கு தேவையான மிளகா மல்லியை இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சோம்பு ஜீரகம் மிளகு இதோட சேர்த்து நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மஞ்சள் அரைச்சு எடுத்துக்கலாம். அருமை அருமை சேம முட்டை கட் பண்ணிக்கலாம். இதுல உள்ள ஒரு குருத்து மாதிரி ஒண்ணு இருக்கும், அது ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை வெளில எடுத்து போட்டுடலாம். அது வேண்டாம் நமக்கு. இதுதான் அந்த குருத்து. சேம முட்டை வந்து சுடுதண்ணில வேக வச்சுக்கலாம். கப்பல் ஓடிட்டு இருக்கு. ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். சேம மொட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதை நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். புளி தண்ணியை கரைச்சி வச்சிருக்கோம். அதில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூளையும் நம்ம சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச மஞ்சளை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியும் புளி தண்ணியில் போட்டு நம்ம சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். கல் உப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. என்ன
மோட்டர் கொட்டிக்கு கொண்டு வந்துட்டீங்க. சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இந்த குழம்புக்கு வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, தாளிக்காமலே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம். பூண்டை வந்து இப்போ நம்ம தட்டி எடுத்துக்கலாம். மிளகையும் தட்டி எடுத்துக்கலாம். சரி ஓகே. கிடைஞ்சு வச்ச சேம மட்டும் இதில் கலந்துடலாம். அது கூட இல்லாம தட்டி வச்ச பூண்டையும் மிளகையும் இதில் சேர்த்துடலாம். குழம்பு கொதிச்சுட்டு இப்போ நண்டை போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சட்டி இறக்கிடலாம் கீழே. இரு நண்டு தான் போறப்போ வாய் ஊறுது. ஆமா.